வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷில் சேஞ்ச் ஆகிடும், அல்லது நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம்பிளாக வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு காமிக்கும், அல்லது நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜில் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். நீங்களே எளிமையான முறையில் வந்து தமிழ் டைப் செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அனைத்து மொழிகளுமே மாற்றிக்க முடியும். ஸோ கூகுள் இன்புட் டூல் என்றால் என்ன, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை முழுசாக நாம் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் டைப்பிங் ஆன்லைன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சது இதில் பெட்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி தமிழ் டைப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கானாலும் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேரா டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் சென்ட் பண்ணணும் மெயிலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் வந்துட்டு இமெயிலுக்கு வந்துட்டு போயிடும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி தமிழ் டு ஹிந்தி, கன்னடா டு தமிழ், அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் முழுசாகவே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மட்டுமே உங்களுக்கு தெரியும், தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா தமிழ் இருந்துட்டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மராத்தி, பெங்கால், இந்த மாதிரியான அனைத்து மொழிகளிலுமே நீங்கள் ஒரே ஒரு வேர்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டு கூட எல்லா லாங்குவேஜுக்குமே ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு எல்லா ஃபார்மெட்டுமே அப்படியே டிக்டோ வந்துடும். நீங்கள் பாண்டு பத்திரம் அது மாதிரிலாம் நீங்கள் அல்லது ரெண்டல் அக்ரிமெண்ட் அது மாதிரிலாம் நீங்கள் டைப் பண்ணும்போது ஈஸியான மெத்தடில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக இங்கே நீங்கள் வந்து இப்போ வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே நான் தங்கிலீஷில் இப்போ டைப் பண்ணுறேன். தங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு ஸ்பேஸ் பாரை தட்டியிருக்கேன், வணக்கம் அப்படின்ற ஆப்ஷன் காமிச்சிருக்கு. எப்படி இருக்கீங்க அப்படின்றத டைப் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணோம் அப்படின்ட்டு, அதுக்கடுத்தது டைப் பண்ணுற வேர்டை டைப் பண்ணிட்ட பிறகு ஒரு ஸ்பேஸ் பாரை வந்துட்டு நீங்கள் தட்டணும். தட்டினீங்க அப்படின்னா அங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட லிங்க் டைரக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணிட்டு கூட டைரெக்டாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேராகிராஃபாக நீங்கள் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் நீங்கள் அடிக்கிறீங்க, இங்கே தமிழில் டைப் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் லாங்குவேஜை தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அதை கொடுத்துட்டாலே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வாரியூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். அவ்வாரியூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதோட ஆன்சர் இங்கே உனக்கு தமிழில் காமிக்க, எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்றது தான் அவ்வாரியோ அப்படின்றது தமிழோட மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. வந்தீங்க அப்படின்னா இங்கே சில பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது. இந்த இங்கிலீஷில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். அதுக்கடுத்தது மேலே டாப்பில் போயிட்டு இந்த பேராகிராஃபில் இங்கே நீங்கள் டைப் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இதை நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இதோட வேர்டிங்ஸுக்கு இங்கிலீஷில் என்ன தமிழில் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு உரையை மொழிபெயர்ப்பதற்கு மிகவும் கடினமாகவும்
நேரத்தை எடுத்துக்கொள்வதாகவும் இருந்தது அப்படின்றது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இதை வந்து இந்த வேர்டிங்ஸை வந்து இங்கிலீஷ் வேர்டிங்கை வந்து ஹிந்திக்கு நீங்கள் சேஞ்சு பண்ணணும், யாராவது ஹிந்தியில் வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் சேஞ்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் ஹிந்தி அப்படின்னு சொல்லி சேஞ்சு பண்ணி பாருங்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேராகிராஃப் வந்துட்டு நீங்கள் வேர்டில் நீங்கள் போட்டீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபார்மேட்டுமே சேஞ்ச் ஆகாமல் டைரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் டைப்பிங் கூட பண்ணாமலே நீங்கள் மொபைலில் வந்துட்டு பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாங்குவேஜ் வரும். பட் அதை நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்டில் வந்துட்டு ஃபார்மேட்டிங்காக உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் வந்து ட்ராபேக்காக மொபைலில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப்லேயோ அல்லது நீங்கள் லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூகுள் டைப்பிங் டூல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தங்கிலீஷில் ஈஸியாகவே ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணிவிட்டு அதர் லாங்குவேஜுக்கு ஈஸியாகவே நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம். அதே சேம் ஃபார்மேட்டை ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டோ அல்லது நோட்பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்டோவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நம்ம சைடுலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.